நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கைக்கு ரகசியமாக வந்து சென்ற இந்திய சிறப்பு பிரதிநிதிகள். விடுதலை புலி உறுப்பினர்கள் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை. ராஜபக்ச தெரிவிப்பு. மின்கட்டணத்தை மீண்டும் அதிகரித்தால் நாட்டு மக்களுக்கு கடவுள் துணை என பிரார்த்தனை செய்ய வேண்டும். டலஸ் பிக்குகள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளமை கவலைக்குரியது. பந்துல தொழில்துறையுடன் தொடர்புடைய பொருட்களுக்கான இறக்குமதி தடையை நீக்குவது தொடர்பில் அவதானம். ரஞ்சித் சியாம்லப்பட்டிய. மதுபான விற்பனை நிலையங்களில் பாதிக்கும் மேற்பட்டவை அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானவை. தற்போது நிலவும் மழையின் காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது கண்டி, கொரநாகல், மாத்தளை மற்றும் நுவரேலியா மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் இன்று காலை 7:30 முதல் நாளை காலை 7:30 வரை அமுலில் இருக்கும் எனவும், அந்த மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக இந்தியாவிலிருந்து சிறப்பு பிரதிநிதி ஒருவர் இலங்கை வரவுள்ளதாக தெரிய வருகிறது. நத்தர் விடுமுறையை கழிப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நுவரேலியாவுக்கு சென்றுள்ளார். ஜனாதிபதி சகல பணிகளையும் முடித்துவிட்டு கடந்த வியாழக்கிழமை நுவரேலியா புறப்பட்டுச் சென்றார். நுவரேலியாவில் சில தினங்கள் தங்கியிருக்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார். இதனிடையே சில முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவும் ஜனாதிபதி ஏற்பாடுகள் செய்துள்ளார். இதற்கு முன்னர் சில சந்தர்ப்பங்களில் இந்தியாவைச் சேர்ந்த சிறப்பு பிரதிநிதிகள் சிலர் மிகவும் ரகசியமான முறையில் இலங்கைக்கு வந்து சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவால் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக பேசப்பட்டது. இது சம்பந்தமாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மெரகுடவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இதையடுத்து ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவாலிடையே தொலைபேசி உரையாடல் ஒன்று நடந்துள்ளது. அத்துடன் இந்திய புலனாய்வு பிரிவின் ரோவான பிரதானியும் இலங்கைக்கு வந்து சென்றதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதியை சந்திக்க இந்தியாவிலிருந்து முக்கிய பிரதிநிதி ஒருவர் அடுத்த சில தினங்களில் இலங்கை வரவுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி செயலாளர் ராம் மாதவ் இவ்வாறு இலங்கை வரவுள்ளார். இலங்கைக்கு வரும் ராம் மாதவ் கொழும்பிலிருந்து உலங்கு வாரணூர்தி மூலம் நுவரேலியா செல்ல திட்டமிட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பல ஆண்டுகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் மற்றும் விடுதலை புலிகள் உள்ளிட்டோரை சட்டம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில் சிறைச்சாலைகளில் உள்ள 8 விடுதலை புலி போராளிகள் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இவர்களின் மேன்முறையீடு நிலுவையில் உள்ளது. விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குற்றச்சாட்டு சிறையில் பல ஆண்டுகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் 16 பேரை வழக்குகளை விரைவாக விசாரணைக்கு எடுத்து அவற்றை நிறைவு செய்யுமாறு நீதி சேவை ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தியுள்ளேன். தலதா மாளிகை, மத்திய வங்கி மீது குண்டு தாக்குதல், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்த போது அவரையும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவையும் இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட குண்டு தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் சிறைச்சாலையில் உள்ளார்கள். இவர்களை விடுதலை செய்வதாயின் பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து ஆலோசனை கோரப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்க நாட்டு மக்களுக்கு கடவுள் துணை என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மின்கட்டண திருத்தம் தொடர்பான விடயத்தில் அரசாங்கம் உணர்வு பூர்வமாக செயற்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெருமை தெரிவித்தார். நாவல பகுதியில் உள்ள சுதந்திர மக்கள் காங்கிரஸ் காரியாலயத்தில் 24 தேதி சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, நாடு வக்ரோத்து நிலை அடைந்துள்ளமைக்கு பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. பொருளாதார பாதிப்பின் சுமையை நாட்டு மக்கள் மீது முழுமையாக சுமத்த முடியாது. அரசாங்கம் பல்வேறு செலவுகளை குறைத்துக் கொண்டால் மக்கள் மீதான வரி விதிப்பை கட்டுப்படுத்த முடியும். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அரசாங்கம் அமைச்சரவை அமைச்சுகளை விஸ்தரித்துக் கொள்ள அவதானம் செலுத்தியுள்ளது. 38 ராஜாங்க அமைச்சுகள் அவசியமற்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச 2019 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பொது தேர்தல் இடம்பெறும் வரை ஒரு ராஜாங்க அமைச்சுக்களை கூட நியமிக்காமல் வரையறுக்கப்பட்ட அமைச்சுக்களுடன் அரச நிர்வாகத்தை முன்னெடுத்தார். இதனை அரசாங்கம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். மின்கட்டண அதிகரிப்பால் மக்கள் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள்.
நாட்டின் மொத்த மின்பாவனையாளர்கள் 30 அலகுக்கு குறைவான மின் அலகினை பாவிக்கும் 14 லட்சம் மின்பாவனையாளர்கள் உள்ளனர். இவர்கள் பொருளாதார ரீதியில் கீழ்நிலை மட்டத்தில் உள்ளவர்கள். இவ்வாறான நிலையில் மின்கட்டணத்தை மீண்டும் அதிகரித்தால் நாட்டு மக்களுக்கு கடவுள்தான் துணை என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மின்கட்டண திருத்தம் தொடர்பான விடயத்தில் அரசாங்கம் உணர்வுபூர்வமாக செயற்பட வேண்டும். மக்களிடம் வளம் இருந்தால் தான் மின்கட்டணத்தை செலுத்துவார்கள். மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மின்கட்டணத்தை உயர்த்தினால் மக்கள் எவ்வாறு வாழ்வது என்பதை அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என்றார். பௌத்த அறக்கோட்பாடுகளை போதிக்க வேண்டிய பிக்குகள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளமை கவலைக்குரியது. நாட்டுக்குள் திட்டமிட்ட வகையில் போதைப்பொருள் பாவனை வியாபித்துள்ளது என போக்குவரத்து மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மகரம பகுதியில் சனிக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பொருளாதார ரீதியில் நாடு மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் போதைப்பொருள் பாவனை சடுதியாக தீவிரமடைந்துள்ளது. இளம் தலைமுறையினர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர். இந்த நிலையை தொடர்ந்தால் நாட்டில் எதிர்காலம் முழுமையாக கேள்விக்குள்ளாகும். ஒரு நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படும் போது அந்த நாட்டின் சட்டம் மற்றும் அடிப்படை ஒழுக்கத்திற்கு மாறாக செயற்பாடுகள் தலை தூக்கும். இலங்கையிலும் தற்போது அவ்வாறான தன்மை காணப்படுகிறது. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலும் சமூக விரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ளன. பௌத்த அறக்கோட்பாடுகளை போதிக்க வேண்டியது பிக்குகளின் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளமை கவலை கூறியது. பாலி மற்றும் பௌத்த பல்கலைக்கழகம் தொடர்பில் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உணர்வுபூர்வமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திட்டமிட்ட வகையில் நாட்டில் போதைப்பொருள் பாவனை வியாபித்துள்ளது. போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாவனை இல்லாதொழிக்க 9 மாகாணங்களிலும் விசேட போதைப்பொருள் செயலணியை ஸ்தாபிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றார். நாட்டில் காணப்பட்ட கடும் டொலர் நெருக்கடி காரணமாக 1000க்கும் அதிகமான பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏற்றுமதி தொழில்துறை, விவசாயத்துறை, மீன்பிடித்துறை உள்ளிட்டவற்றுடன் தொடர்புடைய பொருட்களுக்கான இறக்குமதி தடையை நீக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக நிதி ராஜக அமைச்சர் ரஞ்சித சியாம்லப்பட்டியே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை 670 பொருட்களுக்கான இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் இவற்றில் பெரும்பாலானவை எமது நாட்டில் தயாரிக்கப்படக்கூடியவையாகும். சாக்கூடுகள், பட்டங்கள் மற்றும் ஜோகட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இவற்றில் உள்ளடங்குகின்றன. எனவே அடுத்த வருடத்திலிருந்து இவ்வாறான பொருட்கள் மீண்டும் இறக்குமதி செய்வதா அல்லது நாமே தயாரிப்பதா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். கடந்த சில மாதங்களில் 1465 பொருட்கள் இறக்குமதி தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் கடும் டொலர் தட்டுப்பாடு காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அண்மையில் 795 பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டது. 470 பொருட்களுக்கான இறக்குமதி தடை தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. அவை தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்றுமதி தொழில்துறை, விவசாயத்துறை, மீன்பிடித்துறை உள்ளிட்டவற்றுடன் தொடர்புடைய பொருட்களுக்கான இறக்குமதி தடையை நீக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றார். குடும்பத்தை மையமாக கொண்ட தேர்தல் முறைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை பயன்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழக பெரும பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். நாடு முழுவதும் இருக்கும் மதுபான விற்பனை நிலையங்களில் பெரும்பாலானவை அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு சொந்தமானது என்பதனாலேயே மதுபான அச்சுறுத்தலிலிருந்து நாட்டை மீட்பது கஷ்டமான காரியமாக மாறியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சட்ட ரீதியாக அனுமதி பெற்ற 4910 மதுபான விற்பனை நிலையங்கள் இருக்கின்றன. அவற்றில் 2000க்கும் மேற்பட்ட மதுபான விற்பனை நிலையங்கள் உரிமை தற்போது அரசியலில் ஈடுபட்டு வரும் அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு சொந்தமானவை. தற்போது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 128 மதுபான விற்பனை நிலையங்கள் இருப்பதாகவும் டலஸ் அழகபெருமை மேலும் தெரிவித்துள்ளார்.